உண்மையா? சிதம்பரம் நடராஜர் கோவில் எந்த அளவுக்கு அழகுக்கும் ஆச்சரியத்துக்கும் பேர் போனது, அந்த அளவுக்கு சர்ச்சைகளுக்கும் வழக்குகளுக்கும் பேர் போனது. தில்லை மரங்களால சூழப்பட்ட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பல்லவ மன்னனான சிம்மவர்மன் ஒரு குட்டி கோவில பாக்குறாரு. இந்த கோவில்ல இருந்த சிவனை கும்பிட்டுட்டு சிவகங்கையில இருக்கிற தீர்த்தத்துல குளிக்கிறார். குளிச்சதுமே அவர்கிட்ட இருந்த நோய் குணமாகுது. தன்னை குணப்படுத்தின சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு கட்டின கோவில் தான் சிதம்பரம் நடராஜர் கோவில். இதுக்கப்புறமா தான் சோழர்கள் பல முறை அந்த கோவிலுடைய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, விக்ரம சோழன், கோப்பெருஞ்செல்வன், சடையவர்மன், சுந்தரபாண்டியன், ராஜராஜ சோழன் இப்படி நிறைய பேர் தன்னுடைய செல்வங்களை வாரி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோவில் நம்ம முன்னாடி நிக்கிறது. கோவிலை கட்டி அப்படியே விட்டுடாம அதை நிர்வாகம் பண்றதுக்காக முதல் முதல்ல இரண்டாம் குலோத்துங்க சோழன் தினசரி பூஜைகள் நடத்துறதுக்கும் திருவிழாக்களை நடத்துறதுக்கும் ஒரு நிர்வாக குழுவை வந்து நியமிச்சு, அந்த நிர்வாகம் பண்ற பொறுப்பு இருக்கு இல்லையா, அது கால போக்குல கை மாறி இப்போ தீட்சிதர்கள் கையில இருக்கு. ஆனா இந்த தீட்சிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நிர்வாகம் பண்றதோட நிறுத்தாம மக்களுக்குள்ள சாதி பிளவுகளை ஏற்படுத்துறாங்க. அதனால தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, தீட்சிதர்கள் கையில இருந்த நிர்வாக பொறுப்பை இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அவங்க கையில கொடுக்குறாங்க. அதாவது இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, கவர்மெண்டே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இதை எதிர்த்து தீட்சிதர்கள் இது எங்க கையில தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்துல வழக்கு போறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 24 கீழே 2014 வருஷம் இந்து சமய அறநிலையத்துறை கையில இருந்த நிர்வாக பொறுப்பு, அதாவது கவர்மெண்ட் கையில இருந்த நிர்வாக பொறுப்பு, மறுபடியும் தீட்சிதர்கள் கைக்கு மாறுச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தீட்சிதர்கள் கையில தான் இருக்கு. இப்ப வரைக்கும் அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் மட்டும் குறையவே இல்லை. அது என்னன்னா, கோவிலுக்கு வர பக்தர்களை சாதி பேர் சொல்லி திட்டுறது, சக தீட்சிதர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்றது, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவங்க மேல வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்க போற இந்து சமய அறநிலையத்துறைய விசாரிக்க விடாம தடுக்கிறாங்க. கோவிலுக்கு வரக்கூடிய வருமான கணக்கு வழக்குகளை காட்டுறதுக்கு மறைக்கிறாங்க, முழுக்கு போடுறாங்க. இதுல வெளிப்படை தன்மை இல்லாத புரிஞ்சுக்கிட்ட பக்தர்களும் அரசியல் கட்சிகளும் தமிழக அரசு கோயில்களை கையகப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கீழே சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பதிலுமா இருங்க. I hope loud is not in reach. உங்களை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாக்டர் இரவு இனிதாக.